பெரியாருடைய மண், பெரியாருடைய பேரன்னு சொல்லிட்டு அந்த பெரியாருடைய பேரன் நிற்கிற இடத்துல அவ்வளோ பணமழை அவசியமா? நீங்கள் தவறான செய்தியவே பதிவு பண்ண என்ன முயற்சி பண்ண, அதாவது நான் போய் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், யாராவது சொல்லலாம். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி அம்மா ஊடகம் மைக் எடுத்துட்டு போய் நின்றாங்க, இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, நாளைக்குள்ள தரணும் சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா பதிவு பண்ணுது, அவங்களுக்கு என்ன அவசியம்? 18-19 வயசு பருவ பண்ணுகிட்ட கூட எங்க பையன் மைக்க நீட்டி இந்த மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னா சொல்லுவோம். எல்லாமே செட்டப்பு, சித்தப்பு, எல்லாமே செட்டப்பு. யார் யார் சித்தப்ப? யாரு அந்த சித்தப்புடைய வேலைதான்? யாரு? அதான் சீமானுடைய சித்தப்பு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி. ஆமா, செட்டப் தான். பட்டியல மக்களை வந்து அடக்கி வைக்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, வெள்ளி விளக்கு, வேட்டி சேலை, குக்கரு, கொலுசு, டோக்கனு, ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துட்டு இருக்காங்க. யார் கொடுக்கறது? இல்ல இல்ல, கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நீங்களா சொன்ன போதுமா? 19 ரூபா பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன். போட்டோ எல்லாம் வாங்கி அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. போட்டோ எல்லாம் ஆதாரம் இல்ல தம்பா. இங்க வந்து பணம் பட்டுவாடா நடக்கலன்றீங்களா? நாங்க பணமும் கொடுக்கல, கொலுசும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. நீ போற பக்க பார்த்தா பொண்டாட்டி எடுத்து வச்சோம் கூட சொல்லுவா போல. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இல்ல நீங்க சொல்ற அப்பதான் கொலுசு கொடுத்தீங்க, அப்புறம் அண்டா கொடுத்தீங்க, குண்டா கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப இதெல்லாம் சீர்வரிசைகள் மாதிரி தானே? திமுக பணம் அவர் பயங்கரமா செலவு பண்ணாரு. அவர் செலவு பண்ணாரு யாரு? ஓபிஎஸ் பையன். அதனாலதான் இவர் தோத்து போனாரு. தேனி தொகுதி நிற்கும் பொழுது ஓபிஎஸ் மகன் வந்து செலவு பண்ணாரு. ஆமா, அதனால தோத்து போயிட்டாரு. இவரு கொஞ்சம் ஜெயிச்சிருக்காரு. இது காரணம் வாங்கின காசுக்கு உண்மையா இருக்கணும் சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்து மேல சத்தியம் வாங்கிக்கிறாங்களாம் அப்படின்னு யார் சொன்னா? அந்த அம்மா சொன்னாங்க. காளியம்மாளுடைய வயசு என்ன, என் வயசு என்ன? அந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டேன். அரசியல்வாதி தானே? அரசியல்வாதி தான். வந்து அந்த ஈரோட்டு தொகுதியில எவனோ தவறா பேசிட்டான்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுது. பொம்பளை கண்ணீர் விட்டா அத்தனை பேரும் பார்ப்பேன், ஆம்பளை கண்ணீர் விட்டா எவனும் பார்க்க மாட்டான். என்ன இருக்கு அரசியல் ரீதியா திரு சீமான் அவர்களை நான் எதிர்க்கிறேன். பர்சனல் லைஃப்ல அவர் விஷயம் நண்பர். அதாவது விஜயகாந்துக்கு தான் சின்ன கவுண்டர்ங்கிற திரைப்படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு இவரு நம்ம மக்கள் நம்ம இனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாயுடுங்கிறது போய் கவுண்டர்ங்கிற ஒரு பேர் வந்துச்சு. விஜயகாந்த் நாசமா போச்சு. அவர் எனக்கு மருமையன் தாயா வேணும், எனக்கு ஒண்ணு விட்ட மாமா பையன் தாயா. அவரு சொந்தக்காரா? சொந்தக்காரர் தான். நாயுடா போவரு? எனக்கு சொந்தக்காரன்னா அப்புறம் நாயுடு இல்லாம அப்புறம் என்ன வன்னியரா? வணக்கம் நண்பர்களே, ஈரோடு கிழக்கு தேர்தலுடைய முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் நாயுடு சங்க பெரும் தலைவருமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க. ஈரோடு கிழக்கு தேர்தல் திமுகவுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கீங்களோ இந்த ரிசல்ட் பார்த்து? ஒண்ணும் இல்லை, இது சகஜம் தானே. இது என்ன கொண்டாட்டம்? கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் வெற்றி பெற போறீங்க எங்களுடைய சொந்த மண்ணு? சரியா, தந்தை பெரியார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண்ணு, இவருடைய தந்தை அங்க பிறந்து வாழ்ந்தவர், இவருடைய பையன் அங்கே வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து தவறிட்டார், இப்போ இவிகேஸே போய் அங்கே நிற்கிறாரு, முழு மூச்சில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி அதனுடைய பணியை செய்யுது. இவர் வேண்டான்னு சொன்னார், ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் நீங்கள் நில்லுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவருக்காக இவரே இறங்கி ஆட்களை வச்சு பிரச்சாரம் பண்ணார். அவ்வளோ தூரம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி நாங்கள் ஜெயிக்கிற ஒட்டுமொத்த ஒரு இடைத்தேர்தலுக்காக ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே அங்கே தான் இருந்தது இல்லையா? இல்லை, அதுக்கு ரெண்டு விதியம் காரணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடைத்தேர்தலில் வந்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றால் தான் வரக்கூடிய 2004 வரக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து
வெற்றியை வந்து 40 நாங்கள் அதாவது பாண்டிச்சேரி உட்பட நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெரியாருடைய மண், பெரியாருடைய பேரன்னு சொல்லிட்டு அந்த பெரியாருடைய பேரை நிற்கிற இடத்துல அவ்வளோ பணமழை அவசியமா? நீங்கள் தவறான செய்தியவே பதிவு பண்ண என்ன முயற்சி பண்ண, அதாவது நான் போய் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், யாராவது சொல்லலாம், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி அம்மா ஊடகம் மைக் எடுத்துகிட்டு போய் நின்றாங்க, இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தாங்க, நாளைக்குள்ள தரணும் சொல்லி வச்சுருக்காங்க, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா பதிவு பண்ணுது, அவங்களுக்கு என்ன அவசியம்? தம்பி, அந்த செய்தியை சேகரிக்க போன செய்தியாளரை கல் எடுத்து அடித்தாங்க, கேமராமேனை அடித்தாங்க. தம்பி, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இது மாதிரி அவந்தம்மா ஒரு கிழவி அம்மாவை கேட்டால், நான் ஒரு 18-19 வயசு பருவ பொண்ணுக்கிட்ட கூட எங்கள் பையன் மைக்கை நீட்டி இந்த மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னால் சொல்லுவான், புரியுதா? அப்படி இல்லைன்றீங்க, எல்லாமே செட்டப்பு, சித்தப்பு எல்லாமே செட்டப்பு. யார் யார் சித்தப்ப? யார் அந்த சித்தப்புடைய வேலை தான். யாரு? அதான் சீமானுடைய சித்தப்பு இருக்கார்ல, எடப்பாடி பழனிசாமி. ஆமா, செட்டப் தான். அந்த ஒரு பட்டியலில் வந்து, பட்டியல மக்களை வந்து அடக்கி வைக்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, வெள்ளி விளக்கு, வேட்டி சேலை, குக்கரு, கொலுசு, டோக்கனு, ஸ்மார்ட் வாட்ச், இதெல்லாம் வந்து ஈரோட்டில் கொடுத்துட்ருக்காங்க. யார் கொடுக்கறது? கொடுத்துட்டு இருக்காங்க. யார் கொடுக்கறது? இல்லை இல்லை, கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு என் நீங்களாம் சொன்ன போதுமா? 19 பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். ஃபோட்டோலாம் வாங்கி அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க. ஃபோட்டோலாம் ஆதாரம் இல்லை தம்பா. எதுதான் என்னதான் செய்யலாம்? என்ன பாருங்க, தேர்தல் கமிஷன் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்னொரு தேர்தல் கமிஷன் வந்து தனிச்சு இயங்கக்கூடிய ஒண்ணு. அதெல்லாம் தனிச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு நீ படிச்சு கேட்டீங்க, இன்னைக்கு ஆப் வச்சுட்டான் சுப்ரீம் கோர்ட்ல, பயங்கரமா இன்னைக்கு நடுவன் அரசர் வாங்குன்னு வாங்கியிருக்கான். இனிமே நீங்க வந்து ஒரு தேர்தல் அதிகாரியை நியமிக்கணும்னா ஒன்று, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், ஜட்ஜு, சீஃப் ஜட்ஜு, 3 சேர்ந்து தான் ஒரு தேர்தல் அதிகாரியாக அது இப்போ நியமிக்கணும். அது வந்து நடுநிலையான அமைப்பாக தான் செயல்படணும். அது ஒருத்தருக்குரிய அமைப்பு, தன்னிச்சையான அமைப்பு தானே தேர்தல் ஆணையம். தேர்தல் அப்படி இருக்கணும்னு தான் சொல்லியிருக்க இல்லையா? அந்த ஆள் ரிட்டையர் ஆனவுடனே அன்னைக்கு தான் வேலையை ராஜினாமா பண்ணுறாரு. அன்னைக்கு சாயந்தரமே அங்கே போய் ஜாயின் பண்ணார் இப்போ தேர்தல் கமிஷனரு. எப்படியா? எப்படி இல்லை, அதை தான் என்ன சொல்கிறாங்க, என்ன அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இங்கே வந்து பணம் பட்டுவாடை நடக்கலைன்றீங்களா? நாங்கள் பணமும் கொடுக்கல, கொலுசும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. நீ போகிற பக்கம் பார்த்தா பொண்டாட்டி எடுத்து வச்சோம்னு கூட சொல்லுவோம் போல. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற அப்போ தான் கொலுசு கொடுத்தீங்க, அப்புறம் அண்டா கொடுத்தீங்க, குண்டா கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் சீர்வரிசைகள் மாதிரி தானே? அப்போ நாங்கள் ஏதோ கல்யாணம் பண்ணி சீர்வரிசை கொடுத்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? கல்யாணத்துக்கு தேவையான பொருளே கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஐயா, சரி, இதெல்லாம் யார் கொடுக்க? ஆனால் இங்கே பாருங்க, கொடுத்தது உண்மை, யார் கொடுத்தது? கொடுத்தது உண்மைங்கிறத முத நாம் ஏற்றுக்க முடியாது கண்ணே. உங்களுடைய, நான் ஏற்கனவே அந்த ஊடகம் எல்லா டிவிலும் போடுறாங்க, உங்களுடைய அறிப்புக்கு நான் சொரியறதுக்கு நான் ஆள் இல்லை. வேற ஏதாவது யார் அறிய வச்சு? யார் அது அரிச்சு அறிய? அதான் நீங்க தானே இப்ப கேக்குறீங்க, கேக்குறவங்க தான் நீங்க கேக்குறீங்க. பணமே கொடுக்கலையா? நாங்க பணம் எல்லாம் கொடுக்கல. திமுக பணம் கொடுக்கல? கொடுக்கல, கொடுக்கல. 100 காங்கிரஸ் பணம் கொடுக்கல? காங்கிரஸும் பணம் கொடுக்கல. அதிமுக பணம் கொடுக்கல? அதிமுக பணம் கொடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கொடுக்கல. எந்த கட்சிக்கும் தெரியாது, நான் பார்க்கல. எங்க கட்சியிலிருந்து, எங்க கூட்டணி கட்சியிலிருந்து நாங்க பணம் பட்டுவாடா பண்ணல. எதிர்கட்சிகள் கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஈரோட்டில் ஓட்டுக்கு பணமே கொடுக்கல, யாரும் கொடுக்கல. இங்க பாரு, எல்லாரும் போயிட்டு மக்களை சந்திச்சாங்க. எங்களுடைய தோழமை கட்சியும் சரி, நாங்களும் சரி, நாங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோழமை கட்சி தான் நின்றாங்க காங்கிரஸ். காங்கிரஸ் பணம் கொடுக்குற அளவுக்கு இப்போ அவங்கள்ட்ட பொருளாதார வசதியே இல்லாத போது அவங்க எங்கேருந்து பணம் கொடுப்பாங்க? இவரே நல்ல செல்வந்தர் குடும்பம் தானே? எது? இவிகே செல்வன் அவர் செல்வந்தர் குடும்பம் தாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் நின்றார். அவர் பயங்கரமா செலவு பண்ணாரு. பண்ணாரா? அவரு செலவு பண்ணாரா பண்ணலையா? அவர் சொல்றது கேளியா? அவர் செலவு பண்ணாரு யாரு? ஓபிஎஸ் பையன். இவர் நம்ம ரவீந்திரநாத். ரவீந்திரநாத் அதனால தான் இவர் தோத்து போனாரு. எவ்வளோ ஓட்டு? சொற்ப ஓட்டில் தான் தோத்தாரு. சரிங்களா? தேனி தொகுதி நிற்கும் பொழுது ஓபிஎஸ் மகன் வந்து செலவு பண்ணாரு. ஆமாம்.
இவி கேஸ் செலவு பண்ணலை, அதனால தோத்து போயிட்டாரு. இவர் கொஞ்சமா ஜெயிச்சிருக்காரு. இது காரணம் இது இப்ப ஜெயிக்க போறாரு. ஆறு சட்டமன்ற தொகுதி எங்க இருக்கு? ஒரு சட்டமன்ற தொகுதி அவர் சொந்த ஊர்ல ஒரு எம்எல்ஏ பையனை சாக கொடுத்து அவர் போய் நிக்கிறாரு. அவர் ஜெயிச்சதை வந்து இது பெரிய விஷயமா அது. அதிமுகவுடைய வேட்பாளர் தென்னரசு சொல்றாரு, இந்த வெற்றி வந்து பணத்துக்கு கிடைச்ச வெற்றி, ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கிளம்பி போயிட்டாரு. ஐயா, யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். இதே ஆனால் நீங்கள் பாருங்களேன், இங்கே பாருங்க, பணம் வந்து நாங்களும் கொடுக்கல, அதிமுக கொடுத்தாங்களா எங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் ஈரோட்டில் யாருமே பணம் கொடுக்கல, யாருமே பரிசுகள் கொடுக்கல, வெள்ளி கொலுசு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. எல்லாமே போலியான செய்திகள், வெறும் வதந்திகளை வந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. திமுகவுடைய ஆட்சிக்கு கலகத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக எல்லா ஊடகமும் அந்த வேலையை தானே பண்ணுறீங்க. இங்கே பாரு, இப்போ தேர்தல் முடிஞ்சு வாக்குகளை வந்துருச்சு. நீங்கள் நாம் தமிழர், அதுக்கப்புறம் பாஜக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா ஊடகங்களும் திமுக கிட்ட சரணடைஞ்சிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. திமுக நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க எல்லாம் வந்து திமுக எதிர்க்கிறீங்கன்னா, ஊடகங்கள் வந்து உண்மையை சொல்றதே கிடையாதா? ஊடகங்களுக்கு என்ன வேலைன்னா, நண்பர் திரு சீமான் அவர்களுக்கு ஒத்து உதறதான் இன்னைக்கு இருக்க எல்லா ஊடகங்களினுடைய வேலைப்பாடு. அவர் பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாரு, நான் பேசுறத யாரும் லைவ் போட மாட்டாங்க, யாருமே என்ன காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கவலையை வந்து திரு சீமான் பதிவு பண்றாரு. சீமானுடைய தம்பிகளும் துண்டிகளும் தான். அவருக்கு ஏது காசு? அவர் எங்க ஊடகங்களுக்கு பணம் கொடுக்கறது? நான் காசு ஊடகத்துக்கு நாங்க காசு கொடுக்கறோமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க ஊடகங்கள் வந்து தப்பா காட்டுறாங்கன்னு சொல்றீங்க, அதனால கேக்குறேன். இங்க பாருங்க, ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, மொத்தம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மொதல் 82 இருந்து இப்போ ஒரு 8 சேனல் புதுசு ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் 88 சேனல் இருக்குது இந்த யூடியூப் சேனல் மட்டுமே. எப்படி இதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்க? நாங்கள் எடுத்துருவோம்ல, 88 சேனல் வார் ரூம் வச்சு எடுத்துடுறீங்களோ? ஆமாம், இந்த 88 சேனலும் இன்னைக்கு இதில் மொத்தமே 16 சேனல் தான் டிஎம்கே சப்போர்ட்டட் சேனல். எல்லாம் பெரிய பெரிய சேனல், பெரிய பெரிய சேனலோ சின்ன சேனலோ அது தெரியாது. 16 சேனல் டிஎம்கே சப்போர்ட்டடு, பேலன்ஸ் எல்லாமே வந்து திரு சீமான் அவர்களுக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒத்து உதறதான் வேலை. சரி, ஈரோட்டில் பணம் வந்து கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கல, யாருமே கொடுக்கல. யாரும் கொடுக்கல, நான் எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் கொடுக்கல, அவ்வளோதான். அப்போ அந்த மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, பரிசு கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, எடுத்து கொடுத்தாங்க, காட்டுறாங்களே, அதெல்லாம் பொய்யானு எப்படி அவ்வளோ ஈரோடு தொகுதி மக்கள்லாம் இப்போ வந்து அவங்க பொய்யா பேசுகிறாங்களோ? நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒரு கீழே ஒரு 1000 ரூபாய் கிடந்ததுன்னா அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருப்பியே தவிர, மறைச்சி வைப்பியே தவிர, அவர்கிட்ட நான் கீழே ஒரு 1000 ரூபாய் கிடந்தது, நான் அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன், உனக்கு பங்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதுவே மறைவாக தான் பண்ணுறாங்க. ஆனால் தேர்தலில் மட்டும் பணம் கொடுத்து நேரடியாக போய் கொடுத்துட்றாங்க. அப்படி எல்லாம் யாருமே காசு வாங்கியிருந்தான்னா நேரடியா வந்து எவனும் சொல்ல மாட்டாங்க. இவங்க இருக்காங்க அரசியல், ஐயோ அதுதான் பணம் வாங்குறவே எவனும் நேரடியா வந்து நான் பணம் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன். மறைமுகமா கொடுத்துருப்பாங்கல்ல? மறைமுகமா கொடுத்துருப்பாங்க. மறைமுகமா கொடுத்தாங்களா, நேரடியா கொடுத்தாங்களா, இல்ல வீட்டுக்கு கொண்டு போய் கூறைய பொத்துக்கிட்டு போட்டாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி காளி அம்மாள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெண் நிர்வாகி ஒருத்தவங்க, அவங்க எத்தனை வந்து காட்டினாங்க புதிய தலைமுறை நினைக்கிறேன் டிவி சேனல் எடுத்து காட்டாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்பொழுது, விளக்கு, இந்த கொலுசு எல்லாம் கொடுத்துட்டு, இன்னொன்று முக்கியமாக வாங்கின காசுக்கு உண்மையாக இருக்கணும் சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்து மேலே சத்தியம் வாங்கிக்கிறாங்களாம். அப்படின்னு யார் சொன்னாங்க? அந்த அம்மா சொன்னாங்க. நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காளியம்மாளுடைய வயசு என்ன, என் வயசு என்ன, அந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டேன். அரசியல்வாதி தானே? அரசியல்வாதி தான் வந்து அந்த ஈரோட்டு தொகுதியில் எவனோ தவறா பேசிட்டான்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுது. பொம்பளை கண்ணீர் விட்டா அத்தனை பேரும் பார்ப்பேன், ஆம்பளை கண்ணீர் விட்டா எவனும் பார்க்க மாட்டான். பெரிய விஷயமே இல்ல கண்ணு. ஒவ்வொரு தேர்தலையும், தேர்தல் வந்து வெற்றி தோல்விங்கிறது சகஜம். வீரன் எப்படி விளையாட்டுல ஜெயிக்கிறான் தோக்குறானோ அது மாதிரி தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஆகையினால அதை வந்து நான் பெருசாக வந்து விமர்சனம். ஆனால் எடப்பாடியார் பண்ண தவறு மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலகமாக புத்திசாலித்தனமான தவறு. அது என்ன தவறு? என்ன தவறுன்னா, அவர் தன்னைத்தானே வந்து பொதுச் செயலாளர்னு அறிவிச்சுக்கிட்டது, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பணங்களை பூரா அவர் கட்சியில் அந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா சம்பாரித்து வச்ச காசை பூரா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டது. இதெல்லாம் சசி அம்மாட்ட போய் கேளுங்க, எத்தனை 100,000 கோடியை ஆட்டையை போட்டார் அந்த ஆளுன்னு சொல்லும்.
திமுக கிட்ட பணம் எல்லாம் கோட நாட்டில் இருந்தது, கோட நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்டது. அவரு பெரிய பணக்காரர் தானே, அவர் எது யார் பணக்காரர், எத்தனை ஏக்கர் சொத்து இருந்துச்சு அவனுக்கு தெரியுமா? எடப்பாடியை பத்தி எவ்வளவு என்ன வச்சு? யோ, நான் ஏடிஎம்கேல நான் தான் சீனியர் உறுப்பினர் அந்த காலத்துல. நீங்க எல்லாத்துலயுமே இருக்கீங்க. 72 மதுரையில தாமரக்கொடி ஏத்தினவன் நான் தான். எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியில வந்த உடனே தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி வந்து நீங்க தான். ஆமா, முதல் தாமரக்கொடி ஏத்தி மோதந்திரம் ஒரு தாமரையில மோதிரம் செஞ்சு போட்டவன் நானே. அந்த தாமரக்கொடி ஏத்தினு சொல்லி அப்ப கலைஞருடைய ஆட்சி என்ன அடிச்சு தூக்கி கொண்டு போய் கேஸ் உள்ளதுக்கு போட்டாச்சு. 15 ரிமாண்ட் பண்ணி உள்ள இருந்துட்டு தான் பெயில வந்தேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு நேரம் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் நானு முன்னாதி நாங்க தான் முத காளிமுத்து கூட எனக்கு நான் சத்தம் போட்டேன் இனி வந்துருப்பா. காளிமுத்து அவர் தான் சபாநாயகரா இருந்த காளிமுத்து. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருக்கீங்க போல. அவரு என் வீட்டுல உட்காந்துருப்பாரு, என் கார்ல கூட்டிட்டு எங்க காலேஜுக்கு போய் நான் சிகரெட்டு அவருக்கு ஒரு டேபிள போட்டு பேப்பரை கொடுப்பேன், அவர் கதை எழுதிட்டே உட்காந்து. உங்களுக்கு வந்து சீமான் பரிச்சயம் தானா? என் மாப்பிள்ள தானே அவரு. பேசுவீங்களா? ஆமா. இப்போ ஏமா பேசுவோம்ல, இப்ப போனை போட்டு கூட என்ன மாப்பிள்ளன்னு கேக்குறேன். என்ன இருக்கு? ஓ, நார்மலா பேசிப்பீங்களா? சகஜம் பேசிப்போம். யா, இதுல என்ன இருக்கு? மனித நேயங்கிறது ரொம்ப முக்கியம். மனிதன் மனிதனை மதிக்க கத்துக்கணும். அவரு அரசியல் ரீதியா அவரை நான் எதிர்க்கிறேன். அரசியல் ரீதியா திரு சீமான் அவர்களை நான் எதிர்க்கிறேன். பர்சனல் லைஃப்ல அவர் விஷய நண்பர், அவ்வளவுதான். என்னுடைய சகோதரியுடைய பொண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி சகோதரி உங்களுக்கு? கண்ணே, அவங்க காளிமுத்துடைய சம் மிஸ்ஸஸ். இல்ல, காளிமுத்து அவர்கள் உங்களுக்கு நண்பர்ன்றதால சகோதரின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. சொந்தக்காரலாம் கிடையாதுல்ல? நம்மளுடைய ஈரோடு கிழக்குக்கே வரலாம் நம்ம. இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலுடைய வெற்றி வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய வெற்றியா இருக்கு. அப்போ 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து அதிகமான சீட்டில் ஜெயிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம், பாஜக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வராங்க, அது வந்து பாராளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும்னு சொல்கிறாங்களா? எதிர்பார்க்குறீங்க கண்ணே? ஒரு விஷயம் கண்ணே, படித்தவங்க கூட பாரதிய ஜனதாவுக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டு வர்ற காலம் உண்டு. இப்போ நாகாலாந்து அந்த ஏரியாவில் அப்புறம் மேகாலயா நல்லா முன்னாடி இருக்காங்க. பிஜேபி தான், பிஜேபி தான் இப்போ ரெண்டு ஸ்டேட்டில் வந்து பிஜேபி. ஆமாம், நாகாலாந்து இதில் இருக்காங்க, ரெண்டு இதில் வர்றாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ கல்வி அறிவு இல்லாத ஜனங்கள், சரியா? ஐபிஎஸ் படிச்ச ஒருத்தர் தான் தலைவராகவே இருக்காரு. நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? நீ வேற ஐபிஎஸ் படிச்சுட்டா கூட தான் இங்க ஒரு தடவை ஐபிஎஸ் படிச்சுட்டு தான் பிஜேபி தலைவராக இருந்துச்சு. ஐபிஎஸ் படிச்சிருக்காரு அவரு. ஆமாயா, ஐபிஎஸ் படிச்சு தான் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தாரு. தமிழ்நாட்டுக்கு தலைவரா யார் இருந்தா? யார் என்ன என்னட்ட கேக்குற? தமிழ்நாடு தலைவர் யார்? பிஜேபி தலைவர் அண்ணாமலை. ஆமா, ஐபிஎஸ் ஆபீசர். ஆமா, ஐபிஎஸ் ஆபீசர். ஐபிஎஸ் படிச்சுட்டா மாத்திரம் புத்தி வளர்ந்துருமா? இந்தியாவிலேயே பெரிய படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தானே, அதுவே படிச்சிருக்காரு அவரு. அதுதான், அப்படி சொல்லாதீங்க. இந்தியாவிலேயே ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா அதை கத்து கொடுக்குறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். நீ அவ்வளவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் தானே? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேப்பருக்குமே ஒவ்வொரு முக்கியமான நபர்கள் இருக்கும், சரியா? ஹிஸ்டரி எடுக்கணும்னா நானே கூட கிளாஸ் எடுத்திருக்கேன், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட், யூபிஎஸ்சிக்கு ட்ரைனிங்க்கு, சரியா? ஆகையினால ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அதனால ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டா அவங்க எல்லாம் பெரிய அந்த இதுல இருந்து பூமியில இருந்து கீழே வானத்திலிருந்து கீழே தொப்புன்னு குதிச்சவங்க இல்லை. ஸோ அதனால அயோக்கியத்தனம் பண்றத சயின்டிபிக் அயோக்கியத்தனம் பண்ணுவான். யாரு? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபியில் உட்காந்துருக்கவன் எல்லாமே சயின்டிஃபிக்காக அயோக்கியத்தனம் பண்ணுவான். இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட வெற்றி பெற போகிறாங்க, அறிவிக்க போகிறாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். அதிமுகக்கு அப்புறம் நாம் தமிழர் வந்து மூணாவது இடத்துல வந்துருக்கிறாங்க. தேமுதிக போட்டி போகிறது நிறைவே எப்படி பார்க்குறீங்க கண்ணு? தேமுதிக வந்து அவருக்கு வந்து கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லை. அவர் உடல்நிலை சரியில்லைங்கிறது உலகறிஞ்ச விஷயம். இப்போ அவருடைய துணைவியாரும் அவருடைய மைத்துனரும் தான் வந்து கட்சியை பையன் வந்து அவரும் கூட்டங்களுக்கு போய் வந்துட்டு இருக்கார் போல இருக்கு. அதாவது விஜயகாந்துக்கு தான் சின்ன கவுண்டருங்கிற திரைப்படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு இவர் நம்ம மக்கள் நம்ம இனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாயுடுங்கிறது போய் கவுண்டருங்கிற ஒரு பேர் வந்துச்சு. நாயுடா அவரு? விஜயகாந்த் நாசமா போச்சு போ. ஏன் அவரு எனக்கு மர்ம இருந்தாயா வேணும், எனக்கு ஒன்னுட்ட மாமா பையன் தாயா அவரு. அப்படியா? ஆமா. சொந்தக்காரா? சொந்தக்காரு தான். நாயுடா அப்போ அவரு எனக்கு சொந்தக்காரன்னா அப்புறம் நாயுடு இல்லாம அப்புறம் என்ன வன்னியரா? என்ன தெரியல கேக்குறேன். ஓஹோ, உங்க சொந்தக்காரதா போல அவரு? ஆமா ஆமா ஆமா.
கட்சியில் கூப்பிட்டாரா என்ன உங்களை சேர்த்துக்க சொல்லு? அவருக்கு முன்னாடி நான் கட்சி நடத்திட்டு இருந்தேன் பிரம்மாண்டமா, புரிஞ்சுக்கோ. அதனால விஜயகாந்த் வந்து பெரிய ஆள் இல்லையா, அதனால கேக்குறேன். என்ன பெரிய ஆள்? நடிகரா இருந்து ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கு. பெரிய ஆளா வந்துட்டாங்களா? அவர் போட்ட ஸ்ட்ரென்த்துக்கு அதே மாநாடு நானும் அந்த ஸ்ட்ரென்த் கட்சிக்கு கூப்பிட்டுருக்காரு. அவங்கள வந்துருங்க சொன்னேன், இன்விடேஷன் கூட கொடுத்தாங்க, ஆனா வர வேண்டாம் மாமா அப்படின்னு தவல் சொல்லிட்டாங்க. அவரு உங்களை வேணான்னு சொல்லிட்டாரா? இன்விடேஷன் நடக்குதுங்கிறது கொடுத்தாங்க, பட் பார்த்துக்கோங்கன்னு வர வேண்டான்ட்டாங்க. ரெண்டாவது நானும் போக மாட்டேன்ல கண்ணு, அது முறை இல்லை. நாம இருந்து ஒரு அவர் வந்து நாயுடு இல்லைன்னு சொல்கிற ஜாதி நாயுடு வைகோ, வைகோன்னு வைகோவுக்கு அவர் தம்பி. வைகோ எப்படி தெலுங்கில் பேசினா பிடிக்காதோ அதே மாதிரி விஜயகாந்துக்கும் பிடிக்காது. அவரும் நான் வந்து நாயுடுகளுக்கு அதாவது தன்னை ஜாதிக்குள்ளே அடைக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், நல்ல ஒரு ஆள் தானே. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அப்புறம் அவர் எப்படி காமாட்சி நாயுடுவை ஏற்றுப்பாரு? சரி, இப்போ தேமுதிக இந்த இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தேமுதிக இல்லையா, ஏதோ இருக்கோன்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த கொள்ளையிலையும் ஒரு கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த தம்பி. அந்த தம்பிக்காக விழுந்த ஓட்டு, அவர் கேப்டனுக்காக விழுந்த ஓட்டு தான் அது, அவ்வளோதான். நேர்காணல் பங்கேற்று உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்தமைக்காக நன்றி. வணக்கம், நன்றி.